வணக்கம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. பாரிஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கிய ஒலிம்பிக் போட்டி, ஒலிம்பிக் தொடக்க விழாவால் திருவிழா கோலம் பூண்ட பாரிஸ் நகரம். செயின் நதியில் தேசிய கொடியுடன் அணிவகுத்த இந்திய வீரர் வீராங்கனைகள். டெல்லியில் இன்று நடக்கவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டம். நிரம்பும் நிலையில் மேட்டூர் அணை என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக காணலாம். மழைக்கு மத்தியில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா செயின்ட் நதிக்கரையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. 33வது ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா புகழ்பெற்ற செயின்ட் நதிக்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் மத்தியில் நடைபெற்றது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புகழ்பெற்ற ஆஸ்டர்லிட்ஸ் பாலத்தில் வானவேடிக்கை நிகழ்ச்சியுடன் செயின் நதியில் படகுகளில் விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது. முதல் நாடாக கிரீஸ் வீரர்களின் படகு சென்றது. டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல், பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தியபடி இந்திய வீரர் வீராங்கனைகளின் படகு அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். மொத்தம் 85 படகுகளில் சுமார் 6,000 வீரர் வீராங்கனைகள் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். 33வது ஒலிம்பிக் போட்டியில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் இடம்பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பிற்கு மத்தியில் பல்வேறு கலைஞர்கள் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். அணிவகுப்பை தொடர்ந்து புகழ்பெற்ற ஐஃபில் கோபுரம் எதிரே கண்களை கவரும் இசை, நடனம், லேசர், ட்ரோன் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புகழ்பெற்ற பாடகர் லேடி காகா, சிந்தியா இரிவோ, அரினா கிராண்டே உள்ளிட்டோர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதற்கிடையில் பிரெஞ்சு வரலாற்றில் இடம்பிடித்த 10 பெண்களின் உருவச்சிலைகள் நிறுவப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். விளையாட்டில் 40 வயது ஆனாலே முதுமையடைந்து விட்டதாக பொருள். இந்த வயதில் மிக பெரும்பாலானோர் ஓய்வு பெற்று விடுவார்கள். ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் 58 வயதான பெண் ஒருவர் பங்கேற்க உள்ளார். சிலி நாடு சார்பாக டேபிள் டென்னிஸில் டானியா சிங் என்பவர் பங்கேற்கிறார். சீனாவை சேர்ந்த இவர் 25 ஆண்டுகளுக்கு முன் அந்நாட்டு அரசின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலி நாட்டில் குடியேறினார். டேபிள் டென்னிஸில் தேர்ச்சி பெற்ற இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை விளையாடுவதை நிறுத்திக் கொண்டார். ஆனால் கொரோனா பொது முடக்கத்தின் போது டேபிள் டென்னிஸில் மீண்டும் பயிற்சி பெற்ற அவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் வெண்கலம் வென்றார். டேபிள் டென்னிஸில் சர்வதேச தரவரிசையில் 151வது இடத்தில் இவர் உள்ளார். இந்நிலையில் டானியா சிங்கின் திறமை மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு ஒலிம்பிக்கில் விளையாட சிலி அரசு வாய்ப்பு கொடுத்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 1,20,981 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்படுகிறது. கர்நாடகாவின் ஹாரங்கி மற்றும் ஹேமாவதி அணைகளிலிருந்து 80,000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த 24ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனையடுத்து அணைக்கு வரும் 1,00,981 கன அடி உபரிநீர் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 27,500 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் நீர் திறப்பு 20,000 கனஅடியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர், கபினி ஆகிய இரு அணைகளிலிருந்தும் 1,20,981 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டு வருவதால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவு 1,00,000 கனஅடிக்கு மேல் வருவதால் பொதுமக்கள்
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடியை எட்டவுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான கோட்டையூர், செட்டிப்பட்டி, பண்ணமாடி உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கும் மேல் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இருப்பதாக ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி மகுவா மொய்த்ரா மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் டெல்லி காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மாவை விமர்சனம் செய்ததாக மகுவா மொய்த்ரா மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மகுவா மொய்த்ரா தொடர்ந்த வழக்கு நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா இதுகுறித்து டெல்லி காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேசிய மகளிர் ஆணைய தலைவராக உள்ள ரேகா சர்மா விபத்து நிகழ்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்ட போது அவரது உதவியாளர் குடைபிடித்து வந்தது குறித்து மகுவா மொய்த்ரா விமர்சனம் செய்திருந்தார். போட்டிகள் நிறைந்த உலகில் அவ்வப்போது அப்டேட் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இது தனிநபராக நமக்கு மட்டுமல்ல, ஜெயண்டாக வலம் வரும் பெருநிறுவனங்களுக்கும் தான். இதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் கூகுள் நிறுவனம் தனது மேப்புகளில் புதிய அப்டேட்டுகளை கொண்டு வந்துள்ளது. கூகுள் மேப்ஸுக்கு போட்டியாளராக ஓலா மேப்ஸ் உருவாகியுள்ள நிலையில் புதிய அப்டேட்டுகளை அறிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் இனி கூகுள் மேப் மூலம் மேம்பால வளைவுகளை அறியும் வகையில் அப்டேட் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறுகிய சாலைகள், மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்யும் நிலையங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அப்டேட்டுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூகுள் மேப்ஸ் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, கோவை, இந்தூர், போபால், புவனேஸ்வர் மற்றும் குவஹாத்தி ஆகிய 8 நகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு மதிப்பெண் வெளியிடப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதன்படி நீட் தரவரிசை பட்டியலில் 17 மாணவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ரஜனீஷ் என்ற மாணவரும் முதலிடம் பிடித்துள்ளார். கடந்த முறை வெளியான பட்டியலில் தமிழகத்திலிருந்து 7 பேர் முதலிடம் பிடித்திருந்தனர். அதேபோல் கடந்த முறை முதல் 100 இடங்களில் 7 தமிழக மாணவர்கள் இருந்த நிலையில் இம்முறை அது 10ஆக அதிகரித்துள்ளது. மொத்தமாக நீட் தேர்வில் 13,15,853 பேர் தேர்ச்சி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த முறை இது 13,16,268 இருந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம், மாதவச்சேரி, தேசசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 67 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் விஷச்சாராயம் விற்றவர்கள் மெத்தனால் சப்ளை செய்தவர்கள் என 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக 33 பேரின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடைபெற்றது. அப்போது விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் வேலை, எத்தனை ஆண்டுகளாக குடிப்பழக்கம் உள்ளது, அவர்களின் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டன. மீதமுள்ளவர்களிடம் இன்று விசாரணை நடைபெறும் என சிபிசிஐடி காவல்துறையினர் கூறியுள்ளனர். இண்டிகோ விமான சேவை மிக மோசமாக உள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வீராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர் 6E7028 விமானத்தை குறிப்பிட்டு அதில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் அனைவரும் கடும் வியர்வை மற்றும் மூச்சுத் திணறலுக்கு ஆளானதாக கூறியுள்ளார். ஜூலை மாத வெப்பநிலையோடு சேர்த்து மோசமான விமான சேவையை அனுபவிக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்துள்ள அமைச்சர் டி ஆர் வீராஜா கடினமான உழைப்பாளிகள் தங்களின் பிரியமானவர்களை சந்திக்க செல்வதாகவும் ஆனால் விமான சேவை நன்றாக இல்லை என்றும் கூறியுள்ளார். ரோலர் கோஸ்டருக்கு நிகராக விமான சேவை இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் இண்டிகோ விமானத்தின் பைலட்
விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்தும் சிறப்பு என்றும் விமானம்தான் சரியில்லை என்றும் பதிவு செய்துள்ளார். மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த திருச்சி விமான நிலையத்திற்கான விமான சேவையை தரமுயர்த்த வேண்டும் என்றும் TRV ராஜா வலியுறுத்தியுள்ளார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு தீயை அணைப்பதற்கான மொத்த செலவு 76,70,000 ரூபாய் என மாமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்தது. இந்த தீயை அணைப்பதற்கான செலவு கணக்குகள் குறித்து மாமன்றத்தின் பார்வைக்கு ஒப்புதல் தீர்மானமாக கொண்டுவரப்பட்டது. இதில் மொத்த செலவு 76,70,318 ரூபாயாக காட்டப்பட்டது. இதில் உணவு, டீ, காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் கணக்கு காட்டப்பட்டது. இதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தில் 333 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது வீடு கட்டுவதற்கு இணையதளம் மூலம் ஒப்புதல் அளிக்கும் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். எவ்வித விவாதமும் இன்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு கூட்ட அரங்கில் துணை மேயருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த திங்களூர் வாரச்சந்தையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் கைது செய்யப்பட்டார். மளிகை பொருட்களை வாங்கிவிட்டு கள்ள நோட்டை கொடுத்துவிட்டு தப்பியுள்ளார். பணத்தாள்களை பரிசோதனை செய்த வியாபாரி ஏமாந்து விட்டதை உணர்ந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் அடிப்படையில் பணத்தை புழக்கத்தில் விட்ட ஜெயராஜ் உள்ளிட்ட மூவரை பிடித்து விசாரணை செய்ததில் யூடியூபை பார்த்து கள்ள நோட்டு அடிப்பதற்கு கற்றுக்கொண்டதாக கூறியுள்ளனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, தாராபுரம், காங்கேயம், திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், சிறுவலூர், பெருந்துறை மற்றும் திங்களூர் ஆகிய பகுதிகளில் புழக்கத்தில் விட்ட ஜெராக்ஸ் பணத்தாள்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சொத்துக்காக தாய் மற்றும் சகோதரியை கொலை செய்த வழக்கில் பெண்ணிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது பெரம்பலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம். 2020 அய்யலூர் கிராமத்தில் ராணி, அவரது இளைய மகள் ராஜேஸ்வரி ஆகியோர் ஐயத்திற்குரிய வகையில் உயிரிழந்து கிடந்தனர். இருவரது உடல்களையும் மருவத்தூர் காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஐயத்தின் அடிப்படையில் ராணியின் மூத்த மகள் வள்ளியை பிடித்து விசாரித்ததில் சொத்திற்கு ஆசைப்பட்டு ராணி மற்றும் ராஜேஸ்வரிக்கு விஷம் கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வள்ளியை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு பெரம்பலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த பெரம்பலூர் மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி இந்திராணி, குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் வள்ளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். அபராதம் கட்ட தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கேரள மாநிலம் மூணாறு அருகே காந்தலூரில் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி வளாகத்தில் யானைகள் உலா வந்தன. மூணாறு அருகே காந்தலூர் என்ற இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தளம் அமைந்துள்ளது. ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் காந்தலூரில் ஏராளமான உணவு விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் தங்கும் விடுதி ஒன்றின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த யானைகள் விடுதி வளாகத்திற்குள் சிறிது நேரம் உலா வந்த பின் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. நள்ளிரவு நேரம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் இல்லாத நிலையில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. யானைகள் கூட்டம் உலா வந்தது தங்கும் விடுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸிற்கு பராக் ஒபாமா ஆதரவு கூறியுள்ளார். நடப்பாண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட உள்ளார். இவருக்கு அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் முன்னாள் அதிபரான பராக் ஒபாமாவும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸை தொலைபேசி வாயிலாக அழைத்து தனது ஆதரவை கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலும் பராக் ஒபாமா பதிவிட்டுள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகிய நிலையில் அவருக்கு எதிராக ஜனநாயக கட்சியில் போட்டியிட இருந்த அதிபர் ஜோ பைடன் விலகினார். தொடர்ந்து ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட உள்ளார்.
பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் எண்ணெய் கப்பலிலிருந்து எண்ணெய் வெளியேறியது கடல்வாழ் உயிரின ஆய்வாளர்கள் கவலையடைய செய்துள்ளது. பாதான் மாகாணத்திற்கு அருகே உள்ள லிமே கடற்பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு எண்ணெய் கப்பல் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அத்துடன் கப்பலில் இருந்த எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்தன. இதன் தாக்கம் தலைநகர் மணிலா வரையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிலா கடற்பகுதியில் எண்ணெய் கழிவுகள் பரவி வருவதால் எண்ணெய் கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகளை பிலிப்பைன்ஸ் கடற்படையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். எண்ணெய் கப்பல் நிறுவனத்துடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள ஆலோசனைகள் நடைபெற்றன. போட் படத்தின் ட்ரெய்லரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டார். இம்சை அரசன், 23 புலிகேசி படத்தின் மூலம் கவனம் ஈர்த்தவர் சிம்பு தேவன். இவரது இயக்கத்தில் வெளியான கசடதவர திரைப்படம் சிறந்த திரைக்கதைக்கான பல விருதுகளை பெற்றது. தற்போது இவர் யோகி பாபுவை வைத்து போட் படத்தை இயக்கியுள்ளார். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி இப்படம் உருவாகியுள்ளது. படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்க மாதேஷ் மாணிக்கம் ஒளிப்பதிவு செய்துள்ளார். போட் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 2 5 மொழிகளில் வெளியாக உள்ளது. கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநில ஆளுநர்கள் மற்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக அந்த மாநில ஆளுநர்களுக்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு வந்தபோது கேரள அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் 8 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் குடியரசுத் தலைவர் சில மசோதாக்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இது முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அவர் வாதத்தை முன்வைத்தார். இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று கேரள மாநில ஆளுநரின் தலைமைச் செயலாளர் மற்றும் மத்திய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அப்போது மேற்கு வங்க அரசு தொடர்ந்த மனுவையும் இத்துடன் சேர்க்க மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்ற நீதிபதி மேற்கு வங்க மாநில ஆளுநரின் செயலாளருக்கும் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார். 3 பதிலளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதிஷ் நாயுடு பட்ஜெட் என மதிமுக மக்களவை உறுப்பினர் துரை வைகோ விமர்சனம் செய்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய துரை வைகோ மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்காமல் புறக்கணித்துள்ளதாகவும் சென்னை மெட்ரோ உள்ளிட்ட பணிகளுக்கான ஒப்புதலை கொடுக்க மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் நாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் துரை வைகோ குறிப்பிட்டார். இந்த பட்ஜெட் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் பட்ஜெட்டாக உள்ளதால் இதனை நிதிஷ் நாயுடு பட்ஜெட் என அழைத்தால் பொருத்தமாக இருக்கும் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்தாலோசனை செய்து தங்களது பணிகளை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஷால் கடந்த 2017 முதல் 2019 காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். இந்த காலகட்டத்தில் சங்கத்தில் இருந்த 12 ரூபாய் நிதியை முறைகேடாக செலவழித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. முறைகேடாக செலவழிக்கப்பட்ட தொகையை திருப்பி தரக்கோரி தற்போதைய சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் பலமுறை தெரியப்படுத்தியுள்ளனர். ஆனால் விஷால் இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. இதனால் இனி விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்தாலோசனை செய்து தங்களது பணியை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. விஷாலுடன் புதிய படங்களில் இணைவதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. அதே நேரத்தில் தொடர்ந்து திரைப்படத்தில் நடிப்பேன் என்று விஷால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள நடிகர் விஷால், சங்கத்தின் நிதிகள் மூத்த உறுப்பினர்களுக்கும் உதவி தேவைப்பட்ட உறுப்பினர்களுக்கும் உதவும் வகையில் நலப்பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இது உங்களுக்கு தெரியாதா என தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலருக்கு விஷால் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சங்கத்தின் மூலம் செய்ய வேண்டிய பணிகளை பாருங்கள். இரட்டை வரி விதிப்பு, தியேட்டர் கட்டணம் என பல பிரச்சனைகள் இருக்கின்றன என கூறியுள்ள விஷால் தான் தொடர்ந்து திரைப்படத்தில் நடிப்பேன் எனவும் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பருவமழையை வரவேற்கும் விதமாக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே சேற்றில் விளையாடப்படும் மட் ஃபுட்பால் மற்றும் மட் த்ரோபால் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்களுக்கு மட் ஃபுட்பால் நடத்தப்பட்ட அதே மைதானத்தில் மட் த்ரோபால் போட்டியும் நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு சற்றும் சளைக்காமல் மாணவிகளும் சேற்றில் இறங்கி விளையாடினர். அதில் விளையாடிய பலரும் கடும் சிரமங்களை அடைந்தனர். சிலருக்கு கண்கள் மற்றும் வாய்க்குள் சேற்று நீர் சென்று சிரமப்பட்டனர். இருப்பினும் அத்தனை தடைகளையும் கடந்து சிறப்பாக விளையாடியது பார்வையாளர்களை ரசிக்க வைத்தது. இது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததாக போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் கூறியுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி இதுவரை 100,000,000 யூனிட்களை கடந்துள்ளது. அங்கு 2013 தொடங்கப்பட்ட முதல் அணு உலையின் மூலம் 57,030,000,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், 2016 ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது அணு உலையின் மூலம் 42,993,000,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26 வரை 2 மூலம் ஒட்டுமொத்தமாக 100,000,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அங்கு 1,000 MW திறன் கொண்ட 4 புதிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதன் பணிகள் படிப்படியாக நிறைவு பெற்ற பின்னர் மொத்தமாக 6,000 MW மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் ஜாய் பி வர்கீஸ் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூர் காவல் உதவி ஆய்வாளரை மிரட்டிய வழக்கில் ரவுடி சம்பு செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் சிவகுருநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்பு செந்திலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அவர் மீது உள்ள நிலுவையிலுள்ள வழக்குகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. சம்பு செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் சிவகுருநாதன் அண்மையில் வண்ணாரப்பேட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். திருவான்மையூரைச் சேர்ந்த அவர் ஒப்பந்ததாரர் கார்த்தி என்பவரை மிரட்டி 20,00,000 ரூபாய் கேட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சிவகுருநாதனை மற்றொரு வழக்கிலும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவான்மையூர் காவல் உதவி ஆய்வாளர் தமிழன்பனை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்ததாக எழுந்த புகாரில்தான் சிவகுருநாதன் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பேரூராட்சி பகுதியில் அங்கன்வாடிக்கு அருகில் குப்பைகளை எரிப்பதால் குழந்தைகள் மற்றும் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குடவாசல் அங்கன்வாடிக்கு மிக அருகில் பேரூராட்சி குப்பை தரம் பிரிக்கும் இடம் மற்றும் இடுகாடு அமைந்துள்ளது. இங்கு அடிக்கடி குப்பைகளை எரிப்பதால் இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் அங்கன்வாடியில் இருக்கும் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதியடைகின்றனர். மேலும் இடுகாட்டில் பிணங்களை எரிக்கும் போது கடுமையான துர்நாற்றம் ஏற்படுகிறது. குப்பை எரிக்கும் புகையினால் இப்பகுதி மக்களுக்கு ஆஸ்துமா போன்ற பல்வேறு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதுகுறித்து குடவாசல் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இது ஒரு அங்கன்வாடி, இது வந்து அங்கன்வாடி, இதில் வந்து சுமார் 25 குழந்தைங்க படிக்கிறாங்க. அதுக்கான ஒரு வந்து பார்த்துக்கிங்கன்னா அந்த சாப்பிட்ற டயத்துக்கு தான் வர்றாங்க ஒழிஞ்சு, மற்ற டயத்தில் எல்லாம் அவங்க வந்து பிள்ளைங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கு, இந்த கோழி கழிவு இதெல்லாம் உணவு கொட்டுறதுனால மூச்சடைச்ச தாங்குது, பிள்ளைங்களுக்கு சுவாசம் இல்லை. காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு சென்னையின் 3வது வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்ப உறுப்பினர் அன்ஷுல் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் சென்டிமெண்டல்ஸ் இணைந்து தேனாம்பேட்டையில் ஆற்றல் திறன் மிகு குடியிருப்புகள் குறித்த பயிற்சி பட்டறை நிகழ்ச்சியை நடத்தியது. கட்டட உட்கட்டமைப்புகளில் ஆற்றல் திறன் மிகு மேம்பாடுகள் மற்றும் பசுமை இல்ல வாயு உமிழ்வை கட்டுப்படுத்துதல், பசுமை கட்டடங்கள் என பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய அன்ஷுல் மிஸ்ரா, சென்னையில் 2026 கொண்டுவரப்படும் வளர்ச்சி திட்டத்தில் பசுமை கட்டட திட்டங்கள் அடங்கும் என தெரிவித்தார்.
புதுக்கோட்டையில் 55,000 ஏக்கரில் உள்ள தைலமரம் மற்றும் கருவேல காடுகளை அடைத்துவிட்டு பயன் தரக்கூடிய பழ வகை மரங்களை நடவு செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தின் நீண்டகால பிரச்சினையான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா பேசுகையில், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மேலும் நீர்நிலைகளை தூர்வாரவும் தைலமரக்காடுகளை அழிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு லாரிகளில் எடுத்து வரப்பட்ட 10 டன் பான் மசாலா பொருட்களை கும்மிடிப்பூண்டி அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வேகமாக வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை மடக்க முற்பட்ட போது நிற்காமல் சென்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் விரட்டிச் சென்று லாரிகளை மடக்கி சோதனை செய்தனர். ஒரு லாரியில் மட்டும் மருந்து பொருட்கள் இருந்த நிலையில் 2 லாரிகளில் பான் மசாலா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 லாரிகளில் இருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 டன் பான் மசாலா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பான் மசாலா பொருட்கள் கடத்தல் தொடர்பாக நரேஷ், தினகரன், அரவிந்த் பாண்டே, சங்கரன் ஆகியோரும் கைது செய்தனர். ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு 5 நாட்கள் அனுமதி அளித்துள்ள நிலையில் மலைப்பாதையில் 24 மணி நேரமும் இருதய மருத்துவர்களை பணியமர்த்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சதுரகிரி கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு முன்னேற்பாடுகள் செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் சங்கீதா, விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். தானிப்பாறை, வத்ராயிருப்பு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் இருதய நோய் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் குழுவினரை பணியில் அமர்த்த 2 மாவட்ட சுகாதாரத்துறை துணை மற்றும் இணை இயக்குநர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் வரும் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேருந்துகளும் மதியம் 12 மணி வரை மட்டுமே சதுரகிரி மலைப்பகுதிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாங்காடு அருகே லாரி சக்கரத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ஆரணியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மாங்காட்டில் தங்கி பூமாலை கட்டும் வேலை செய்து வந்தார். வெங்கடேசனும் அவரது நண்பர் முனி என்பவரும் மாங்காட்டிலிருந்து குன்றத்தூருக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். கொல்லசேரி அருகே லாரியை வேகமாக முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே அரசு பேருந்து வந்ததால் திடீரென பிரேக் பிடித்ததில் இருவரும் நிலை தடுமாறி 2 சக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளனர். இதில் வெங்கடேசன் லாரியின் சக்கரத்தில் சிக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். முனி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து நடந்ததும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மணலி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியில் பள்ளம் ஏற்பட்டு மோசமாக காணப்படுகிறது. நாகர்கோவில் முதல் திருவனந்தபுரம் வரை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நெடுஞ்சாலை வழியாகத்தான் கேரளாவின் முக்கிய மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளை கொண்டு செல்கின்றனர். சாலை சேதமடைந்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் வாகனங்கள் மெதுவாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. வளைவான பகுதியில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலை துறையினரிடம் கேட்டபோது சாலையில் சேதமடைந்துள்ள பகுதியை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்தாலோசனை செய்து தங்களது பணியை தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஷால் கடந்த 2017-2019 காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். இந்த காலகட்டத்தில் சங்கத்தில் இருந்த 12 கோடி ரூபாய் நிதியை முறைகேடாக செலவழித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது.
முறைகேடாக செலவழிக்கப்பட்ட தொகையை திருப்பி தரக்கோரி தற்போதைய சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் பலமுறை தெரியப்படுத்தியுள்ளனர். ஆனால் விஷால் இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. இதனால் இனி விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்தாலோசனை செய்து தங்களது பணியை தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு தீயை அணைப்பதற்கான மொத்த செலவு 76,70,000 ரூபாய் என மாமன்ற கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்தது. இந்த தீயை அணைப்பதற்கான செலவு கணக்குகள் குறித்து மாமன்றத்தின் பார்வைக்கு ஒப்புதல் தீர்மானமாக கொண்டுவரப்பட்டது. இதில் மொத்த செலவு 76,70,318 ரூபாயாக காட்டப்பட்டது. இதில் உணவு, டீ, காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் கணக்கு காட்டப்பட்டது. இதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தில் 333 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது வீடு கட்டுவதற்கு இணையதளம் மூலம் ஒப்புதல் அளிக்கும் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். எவ்வித விவாதமும் இன்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு கூட்ட அரங்கில் துணை மேயருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கெமி புயல் காரணமாக சீன நாட்டின் கடற்கரையோர பகுதிகளில் கனமழை கூட்டி தீர்த்தது. சீன நாட்டின் கடற்கரையோர நகரங்களான ஃபிஜுயான், குவாங்தாங், ஜெஜியான் நகரங்கள் கனமழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஃபுஜியான் பகுதிகளில் கெமி புயல் 118 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பெரும்பாலான சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜெஜியான் பகுதியில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சீனாவின் பெரும்பாலான ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் பாய்ந்து ஓடுகிறது.